ஓம் சரவண ஜோதியை நம்ம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசசுவாமி திருவள்ளிசனம் அரங்க டிவி அன்பர்களுக்கு மூ செய்யது இப்ராஹிம் ஓங்காரக்குடியில் ஓங்காரக்குடியாசன் திருவடியில் சரணாகதி அடைஞ்சு குடும்பத்தோடு நாங்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் எங்களை கேள்வி பண்ணுவாங்க, எங்களை எல்லோரும் நக்கல் பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. யார் பார்த்தா என்ன, என்னைய குருநாதர் அரங்க மகா தேசியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்வைப்பட்டாலே போதும், ஞானம் அடைகிற அப்புறம் இருக்கணும், முதல் மனுஷன் ஆகணும். என்னை மாதிரி கெட்டவன் யாரும் கிடையாது, எனக்கு இடம் கொடுத்துருக்காரு, அதை முதல் யோசிங்க. என்னை பற்றி என் கூட இருந்தான் தெரியும், என் மனித மக்கள் எவ்வளோ ஆபத்தில் இருந்தாங்க அவ்வளோ பற்றியும் காப்பாற்றினாங்க. இப்போ ஐயாவுடைய ஆசையில் பெருமையாக சொல்லிக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நான் என் மகன், பெரிய மகன், பெரிய மருமகன், சின்ன மகன், பேரன் எல்லாருமே குடியில் தான் இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொண்டு செய்கிறோம். இப்போ ஏதோ ஒரு காரணமாக நான் வெளியே போனால் கூட சோத்துக்கு எதுக்குமே வழி இல்லை, ஆனால் நம்பி இருக்கேன். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, எந்த உயிர் எங்கே வாடினாலும் என்னை நம்பி வந்தவனை எந்த இடத்துலையும் நான் ஆட விட மாட்டேன், பசியாக இருக்க விட மாட்டேன். அதுக்கு நிறைய பேர் உதாரணமாக இருக்காங்க. ஆனால் ஓங்காரக்கூடிய அன்பர்கள் ஒற்றுமை தான் அதில் முக்கிய காரணம். ஆனால் அந்த அன்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஐயாவுடைய ஆசையில் தொண்டு செய்யலைன்னா ஐயா சொல்லுவாங்க, ஒரு கையை ஆட்டி பிரயோஜனம் இல்லை, ரெண்டு கையை ஆட்டணும், ரெண்டுக்கையும் தட்டினா தான் சத்தம் வரணும். அன்பர்கள்லாம் சேர்ந்து ஓங்காரக்குடியில் ஆசை திருவள்ளியில் தட்டுறனால இவ்வளோ தர்மம் நடக்குது. இன்னும் உலக மாற்றம் வரப்போது நம்ம நிறையா நன்மைகள் அடைய போகிறோம். போனவங்களை விட்டுருங்க, இருக்கவங்க நல்லா இருக்கணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், ஞானிகள் ஆட்சி வரணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும் வேண்டியிருங்க. நல்லா இருக்க போகிறோம், நல்லா இருக்கிறோம். அரங்க டிவி அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏதாவது நான் சொன்னதை யார் மனசாக புண்படுத்தியிருந்தால் ஓங்காரக்குடியில் ஆசைனாக்க முருகனுக்காண்டி என்னையும் என் குடும்பத்தாரையும் மன்னிச்சிருங்க. இந்த தர்மத்துக்கு உதவி பண்ணுற அனைவருக்கும் அவங்க திருவழி பணிந்து ஐயாவுடைய ஆசையோட நான் வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் உதவி செய்யுங்க. எனக்கு இந்த உயிர் இருக்க தெரியும், என்ன முடியுமோ அவளுக்கு இந்த தர்ம பணியில் நான் உழைக்கிறதுக்கு எனக்கு எல்லாரும் ஐயாட்ட வேண்டிக்கிற மாதிரி உங்களை அன்போடு வேண்டிக்கிறேன். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா.